Jingle Bell. Hello friends and subscribers. Welcome to Tamil Bell YouTube channel. இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்துல உள்ள பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. நாங்க போடக்கூடிய வீடியோக்கள் எல்லாமே உடனடியா பாருங்க. இன்னைக்கு நம்ம வீடியோல இந்தியா வெஸ்ட் வெஸ்ட் இண்டீஸ் ஃபர்ஸ்ட் டி20 அஞ்சு மேட்ச் கொண்ட டி20ல முதல் டி20 மேட்ச் இது. இந்த முதல் டி20 மேட்சுக்கான ஒரு ஃபுல் ப்ரிவியூ பார்க்கறதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம டெலகிராமில் ஜாயின் பண்ணலைன்னா மறக்காமல் ஜாயின் பண்ணிக்கோங்க. டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது. லாஸ்ட் ஆஃப் அன் அவரில் ஸ்மால் கான்டெஸ்ட்டுக்கான டீமும் மெகா கான்டெஸ்ட்டுக்கான டெமோ டீம்ஸ் அதில் கொடுத்துக்கிட்டு இருக்கோம். உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். மறக்காமல் எல்லாரும் டெலகிராமில் ஜாயின் பண்ணிக்கோங்க. டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது. அதே போல் நீங்கள் இன்னும் மை ஃபேப் 11 ஆப்பில் ஜாயின் பண்ணலைன்னா மறக்காமல் ஜாயின் பண்ணிக்கோங்க. டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது. இன்வைட் கோடு வந்து தமிழன். ஸ்மால் லீக்ஸ்க்கு ரொம்பவே பெஸ்ட்டான ஒரு ஆப் மை ஃபேப் 11. ஸோ மற்ற ஆப்ஸை கம்பேர் பண்ணுறப்ப இதில் என்ட்ரி ஃபீஸும் கொஞ்சம் கம்மியாக இருக்கும். அதை தாண்டி ஒரே நேரத்தில் உங்களால் 20-30 அது மாதிரி நிறைய கான்டெஸ்ட்டை வந்து ஜாயின் பண்ணிக்க முடியும். இப்போ மற்ற ஆப்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு கான்டெஸ்ட் நீங்கள் ஸ்மால் லீக்ஸ் ஜாயின் பண்ணிடுவீங்க, அது ஃபில் ஆனால் தான் திரும்ப அந்த கான்டெஸ்ட் ஓப்பன் ஆகும். பட் இதில் அப்படி கிடையாது. லைக் நீங்கள் ஒரு 35 ரூபா கான்டெஸ்ட் ஜாயின் பண்ணுறீங்கன்னா 35 ரூபா இமீடியட்டாகவே உங்களால் 30 கான்டெஸ்ட் கூட உடனே உங்களால் ஜாயின் பண்ண முடியும். ஸோ ரொம்பவே சூப்பர்வான ஒரு ஆப். மறக்காமல் எல்லோரும் மை ஃபேப்ல ஆப்லேயே ஜாயின் பண்ணிக்கோங்க. இன்ஸ்டன்ட் விட்ராவல் அதில் அவைலபிளாக இருக்குது. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். மேட்ச் வந்து பார்த்திங்கன்னா 29 ஜூலை 8 மணிக்கு இந்த மேட்ச் நடக்குது. இரவு 8 மணிக்கு இந்த மேட்ச் வந்து நடக்குது. மேட்ச் எங்கே நடக்குதுன்னு பார்த்திங்கன்னா ட்ரினிடாட்டில் வந்து இந்த மேட்ச் நடக்குது. இந்த ட்ரினிடாட் பொறுத்த வரைக்கும் ஆவரேஜான ஸ்கோர் 155 அப்படிங்கிறது ஒரு ஆவரேஜான ஒரு ஸ்கோராக இருக்குது. ரீசெண்ட் டைம்ஸில் இப்போது டி20ஸ் போயிட்டுருக்கிற ஒரு வேகத்தில் வந்து பார்த்தீங்கன்னா 170-180 வரைக்குமே எல்லா டி20ஸ் மேட்சஸுமே மோஸ்ட்லி ஆடுறாங்க. பட் இந்த பர்டிகுலர் ட்ரினிடாட் பிச்சை பொறுத்த வரைக்கும் 155 அப்படிங்கிறது ஒரு ஆவரேஜ் ஸ்கோராக செட் பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் பிச்சை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் ஸ்லோவாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. பிச்சை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் ஸ்லோ அந்த ஸ்பின்னர்ஸ்க்கு சப்போர்ட் பண்ணும். ஃபாஸ்ட் பாலர்ஸ்க்கு அதுக்குன்னு சப்போர்ட்டே பண்ணாதா அப்படின்னா கண்டிப்பாக இல்லை. ஸ்லோவராக ட்ரை பண்ணுவாங்க, வேரியேஷன் ட்ரை பண்ணக்கூடியவங்க, தென் அது மட்டும் இல்லாமல் பாலை நல்லா ஸ்விங் பண்ணக்கூடியவங்க, இவங்களுக்கு எல்லாருக்குமே நல்லாவே சப்போர்ட் பண்ணக்கூடியது இந்த ட்ரினிடாட் பிச். கொஞ்சம் ஸ்லோவர் பிச்சாக இருக்குது. இந்த பர்டிகுலர் பிச்சில் மொத்தம் ஒரு 6 இன்டர்நேஷ்னல் மேட்சஸ் நடந்திருக்கு. அதில் பேட் ஃபஸ்ட் பண்ணவங்க 3 மேட்சும் பேட் செகண்ட் பண்ணவங்க வந்து 3 மேட்சும் வந்து வின் பண்ணியிருக்காங்க. இந்த கிரவுண்டு ட்ரினிடாட் கிரவுண்டை பொறுத்த வரைக்கும் வெஸ்ட் இண்டீஸ்க்கு அவ்வளோவா ஃபேவராக இல்லை இதுக்கு முன்னாடி நடந்த மேட்சஸில். இந்த 6 மேட்சில் வந்து பார்த்திங்கன்னா 2 மேட்சை வந்து மட்டும்தான் வின் பண்ணியிருக்காங்க. 4 மேட்சை வந்து வெஸ்ட் இண்டீஸ் லாஸ் ஆகியிருக்காங்க. அதில் ஒரு மேட்ச் இந்தியா கூட, ஒரே ஒரு மேட்ச் இந்தியா இந்த கிரவுண்டில் ஆடிருக்காங்க. அதில் வந்து இந்தியா வந்து வின் பண்ணியிருக்காங்க. ஸோ ஓவராலாக பார்க்குறப்போ வெஸ்ட் இண்டீஸ்க்கு இந்த கிரவுண்ட் அவ்வளோக்கா பெருசாக ஃபேவராக இல்லை. பட் ஹோம் கிரவுண்ட் அப்படிங்கிறது வெஸ்ட் இண்டீஸ்க்கு எப்போவுமே ஒரு அட்வான்டேஜ் தான். சரி, இப்போ 2 டீமோட ஒரு பாசிபிளான பிளேயிங் கிரவுண்ட் பார்ப்போம். இந்தியன் டீமை பொறுத்த வரைக்கும் ரோஹித் சர்மா அண்ட் இசான் கிஷான் ரெண்டு பேரும் இன்னிங்ஸை ஓப்பன் பண்ணுவாங்க. இசான் கிஷான் ஆர் கேஎல் ராகுல் ரெண்டு பேர்லேருந்து யாராவது ஒருத்தவங்க இன்னிங்ஸ் ஓப்பன் பண்ண சான்சஸ் அதிகம். மோஸ்ட் ஆஃப் சான்சஸ் வந்து இசான் கிஷானுக்கு இருக்கிறதுக்கு தான் வாய்ப்புகள் அதிகம். ஏன்னா கேஎல் ராகுலுக்கு கொஞ்சம் இந்த கோவிட் பாசிட்டிவ் அந்த மாதிரியான ரீசன்ஸில் அவர் முதல் 2-3 மேட்ச் ஆட மாட்டாருங்கிற மாதிரியான சோர்ஸ் இருக்குது. பட் இருந்தாலும் அவர் ஒரு ஆப்ஷனாக இருப்பாங்க. ஸோ இசான் கிஷான் ஆர் கேஎல் ராகுல் ரெண்டு பேர்ல யாராவது ஒருத்தவங்க ரோஹித் சர்மா கூட இன்னிங்ஸை ஓப்பன் பண்ணுவாங்க. அடுத்ததாக தீபக் ஹுடா, சூரியகுமார் யாதவ், ரிஷப் பந்த், ஹர்திக் பாண்டியா, ரவீந்திர ஜடேஜா, ரவிச்சந்திரன் அஸ்வின் ஆர் அக்சர் பட்டேல் ரெண்டு பேர்த்துலேருந்து யாராவது ஒருத்தங்க ப்ளே பண்ணுறதுக்கு சான்சஸ் ரொம்ப அதிகம். மோஸ்ட் ப்ராபபிளி ரவிச்சந்திரன் அஸ்வின் தான் உள்ளே வர்றதுக்கு சான்சஸ் ரொம்ப அதிகம். லைக் வந்து பார்த்திங்கன்னா ஹெட் மயர், நிக்கோலஸ் பூரான், தென் மயர்ஸ் இப்படி வந்து லெஃப்ட் ஹேண்டர் ஸ்டாப் 4 பேர்த்துலேயே ஒரு 4-5 பேர்த்துலேயே ஒரு 3 பேர் இருக்கிறதுனால ரவிச்சந்திரன் அஸ்வினுக்கு தான் அதிகப்படியான ஒரு வாய்ப்பு வந்து ப்ளே பண்ணுறதுக்கு இருக்குது. அடுத்ததாக அர்சல் பட்டேல், புவனேஸ்வர் குமார் அண்ட் ஹர்ஷ்தீப் சிங், இது வந்து இந்தியன் டீமோட ஒரு பாசிபிளான பிளேயிங் லெவன். தென் அடுத்ததா வெஸ்ட் இண்டீஸ் டீமை பொறுத்த வரைக்கும் பிரெண்டன் கிங், கேஎல் மேயர்ஸ், தேவன் தாமஸ் ரெண்டு பேர்த்துலேருந்து யாராவது ஒருத்தவங்க மோஸ்ட் ப்ராபபிளி கிட்டத்தட்ட ஒரு 90% வந்து பார்த்தீங்கன்னா கேஎல் மேயர்ஸ் உள்ளே இருக்கிறதுக்கு தான் சான்சஸ் அதிகம். ஏன்னா எக்ஸ்ட்ரா அட்வான்டேஜ் பவுலிங் சப்போஸ் பவுலர்ஸ் எல்லாத்தையும் அடி கொடுத்துருச்சுன்னா கேஎல் மேயர்ஸ்க்கு 1-2 ஓவர்ஸை கொடுத்து பார்ப்பாங்க. ஸோ அதனால் கேஎல் மேயர்ஸ் தான் உள்ளே இருக்கிறதுக்கு சான்சஸ் ரொம்ப அதிகம். அடுத்ததாக சிம்ரைன், ஹெட்மயர், நிக்கோலஸ் பூரான், ரோவன் பவுல், ஜேசன் ஹோல்டர், ரொமாரியா செஃபர்ட், ஓடியன் ஸ்மித், ஒபின் மெக்காய், அகில் ஹுசைன், ஹைடன் வால்ஸ் ஜூனியர். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா வெஸ்ட் இண்டீஸ் டீமோட ஒரு பாசிபிளான பிளேயிங் 11. இப்போது கிராண்ட் லீக்ஸ்க்கு நம்ம எந்த மாதிரி ஆப்ஷன்ஸில் பிளேயர்ஸை சூஸ் பண்ணலாம், யார் யார் எந்த மாதிரி பர்ஃபார்மன்ஸ் பண்ண வாய்ப்பு இருக்கும், டெத் ஓவர்ஸில் போல் பண்ணக்கூடியவங்க யார் அப்படிங்கிறது எல்லாமே டெப்த்தாக பார்ப்போம். இந்தியன் டீமை பொறுத்த வரைக்கும் ஃபஸ்ட்டு பவுலிங் இந்தியா பண்ணாங்க அப்படின்னா கண்டிப்பாக ஹர்ஷல் பட்டேல் அண்ட் புவனேஸ்வர் குமார் இந்த ரெண்டு பேரும் வந்து ரொம்பவே இம்பார்ட்டன்ட் பிளேயர்ஸாக இருப்பாங்க. டெத் ஓவர்ஸ் மோஸ்ட்லி வந்து பார்த்திங்கன்னா ஹர்ஷல் பட்டேல் டெத் ஓவர்ஸில் தான் போல் பண்ணுவார். அவரோட முதல் ஓவரே
ஒன்பது ஓவருக்கு அப்புறம் கொடுக்கறதுக்கு தான் பாசிபிலிட்டிஸ் ரொம்பவே அதிகம். பட் புவனேஸ்வர் குமாருக்கு அப்படி இல்லை, இன்சில பவர் பேஸ்லேயே அவர் பவுல் பண்ணிடுவார். ரீசெண்ட் டைமில் வந்து பார்த்தீங்கன்னா செம்மையாக பாலை ஸ்விங் பண்ணிக்கிட்டு இருக்காரு, எந்த கிரவுண்டாக இருந்தாலுமே நல்லாவே ஸ்விங் பண்ணுறாரு. ஸோ புவனேஸ்வர் குமார் இன்சில பவர் பிளேஸ்லேயே ஒரு விக்கெட் எடுக்கிறதுக்கு சான்சஸ் ரொம்பவே அதிகம். அதே மாதிரி பவர் பிளேஸ்லேயே வந்து ரெண்டு ஓவர் வரைக்கும் மோஸ்ட்லி அவர் பவுல் பண்ண சான்சஸ், சப்போஸ் ஒரு விக்கெட் எடுத்துட்டார் பவர் பிளேலே அப்படின்னா மூணு ஓவராக வந்து அவருக்கு கொடுத்துருவாங்க. ஒரு ஓவர் வந்து டெத் ஓவர்ஸில் பவுல் பண்ணுவார். ஹர்ஷல் பட்டேல் டெத் ஓவர்ஸில் மட்டுமே பவுல் பண்ணுவார். ஸோ இவங்க ரெண்டு பேருக்கும் ஒரு ரெண்டு விக்கெட் வரைக்கும் எடுக்கிறதுக்கான சான்சஸ் ரொம்ப அதிகம். ஸோ அதே மாதிரி ஹர்திக் பாண்டியா, ஹர்திக் பாண்டியா தான் வந்து இந்தியன் டீமோட சிக்ஸ்த் பவுலிங் ஆப்ஷன்ஸ் அப்படிங்கிறதுனால மினிமம் டூ ஓவர்ஸ் வரைக்கும் அவர் பவுல் பண்ணுறதுக்கான சான்சஸ் ரொம்ப அதிகம். அந்த ரெண்டு ஓவர் யார்கிட்ட இருந்து அதிகப்படியாக எடுப்பாங்க அப்படின்னா கண்டிப்பாக ரவீந்திர ஜடேஜாவிட்டிருந்து ஒரு ஓவரும் ஹர்ஷ்தீப் சிங்கிட்டிருந்து ஒரு ஓவர், இந்த ரெண்டு ஓவரை வந்து ஹர்திக் பாண்டியா பவுல் பண்ணுவார். ஸோ ஒரு அன்எக்ஸ்பெக்டடாக ஒரு விக்கெட் விழுந்துருதுன்னு வச்சுக்கோம், சரிங்களா? அது மட்டும் இல்லாமல் இப்போ லைக் ஃபஸ்ட் பேட்டிங் பண்ணுறப்போ ஒரு 150 ப்ளஸ் ரன் அடிச்சிடுறாங்க வெஸ்ட் இண்டீஸ் அப்படின்னா அதை சேஸ் பண்ணுறப்போ ஹர்திக் பாண்டியா தான் வந்து ஃபினிஷிங் ரோலாக இருக்கிறதுக்கு சான்சஸ் ரொம்ப அதிகம். ஹர்திக் பாண்டியா வந்து தான் ஃபினிஷ் பண்ணுற மாதிரி இருக்கும், ஒரு 15-20 ப்ளஸ் ரன் வரைக்கும் ஆடுறதுக்கான பாசிபிலிட்டிஸ் ரொம்ப அதிகம். ஸோ அப்போ ஹர்திக் பாண்டியாவுக்கு டபுள் ஆப்ஷன்ஸ் அப்படிங்கிறதுனால ஹர்திக் பாண்டியாவும் ஒரு ஒரு இம்பார்ட்டன்ட் ரோலாக இருக்கிறதுக்கு சான்சஸ் ரொம்ப அதிகம். அதர்வைஸ் மீதி இருக்கக்கூடிய எல்லாருக்குமே ஒரு ஒரு விக்கெட். ஸோ ரவிச்சந்திரன் அஸ்வினாக இருக்கட்டும், ஜடேஜா, ஹர்ஷ்தீப் சிங், இப்போ எல்லாத்துக்குமே ஒரு ஒரு விக்கெட் கிடைக்கும். பட் அதில் எக்ஸ்ட்ரா அட்வான்டேஜ் உள்ளவங்களாம் யாராருன்னு பார்த்தீங்கன்னா புவனேஸ்வர் குமார், ஹர்ஷல் பட்டேல், ஹர்திக் பாண்டியா, அந்த மூணு பேருக்கும் எக்ஸ்ட்ரா அட்வான்டேஜ். டெத் ஓவர்ஸில் பவுல் பண்ணக்கூடியவங்க ஹர்ஷல் பட்டேல், புவனேஸ்வர் குமார், அது ஒரு எக்ஸ்ட்ரா அட்வான்டேஜ். தென் ஹர்திக் பாண்டியா ரெண்டு ஓவர் பவுல் பண்ண போகிறாரு, தென் பேட்டிங்லேயும் வந்து ஆட போகிறாரு. ஸோ அது ஒரு எக்ஸ்ட்ரா அட்வான்டேஜ். ஸோ இந்த மூணு பேரும் வந்து ஒரு இம்பார்ட்டன்ட் ரோல் இந்தியன் டீமோட பவுலிங் ஆப்ஷன்ஸில் ஃபஸ்ட்டு பவுலிங்காக இருந்தாங்க அப்படின்னா சேம் அது அப்படியே வெஸ்ட் இண்டீஸ் டீமில் ஃபஸ்ட் பேட்டிங் பண்ணாங்கன்னா எந்த மாதிரி ஆப்ஷன்ஸில் சூஸ் பண்ணலாம் அப்படின்னா கண்டிப்பாக வந்து பிரெண்டன் கிங் அண்ட் கேஎல் மேயர்ஸ், இந்த ரெண்டு பேர்த்துலேருந்து எனி ஒன். ஸோ எனி ஒன்னை நம்ம வந்து சூஸ் பண்ணிக்கலாம். பிரெண்டன் கிங் ரீசெண்ட் டைம்ஸில் சரியாக ஃபார்மில் இல்லை, கொஞ்சம் ஸ்விங் பவுலர்ஸில் வந்து கொஞ்சம் வீக்காக இருக்கார், கொஞ்சம் ஏர்லி அவுட் ஆயிடறதுன்னு. அது மட்டும் இல்லாமல் ஸ்பின் பவுலர்ஸ் டீம் அவர் கொஞ்சம் வீக்காக இருக்கிறதுனால கண்டிப்பாக பிரெண்டன் கிங் வந்து 50-50 ஆப்ஷன்ஸில் வந்து எடுத்துக்கோங்க. ஸோ ஒரு 10 டீம் போகிறீங்கன்னா 5 டீமில் பிரெண்டன் கிங்கை ட்ரை பண்ணுங்கள், ஒரு 5 டீமில் மிஸ் பண்ணிட்டு ட்ரை பண்ணி பாருங்கள். கேஎல் மேயர்ஸை பொறுத்த வரைக்கும் இந்தியா கேகன்ஸ்டாக இப்போ நடந்த ஓடிஐயில் வந்து நல்ல ஃபார்மில் இருக்கார். மினிமம் அவரோட பேட்டிலேருந்து ஒரு 20-லேருந்து ஒரு 25 ப்ளஸ் ரன் வரைக்கும் அவரை அடிக்கிறதுக்கு சான்சஸ் ரொம்ப அதிகம். சிம்ரன் ஹெட்மயர் கொஞ்சம் லாங் கேப்புக்கு அப்புறம் திரும்ப வெஸ்ட் இண்டீஸ் டீமுக்கு உள்ளே வந்திருக்காரு, கரண்ட்டில் நல்ல ஃபார்மில் தான் இருக்கார். ஸோ ஹெட்மயரை பொறுத்த வரைக்கும் ஃபினிஷிங் ரோல் தான் மோஸ்ட்லி அவர் விளாண்ட, லைக் ஐபிஎல்லாக இருக்கட்டும் எல்லாத்துலேயுமே ஃபினிஷிங் ரோல் தான் அவருக்கு வந்து கொடுத்துருந்தாங்க. இப்போது நேஷனல் டீமுக்காக ஆடுறப்போ அவர் ஒன்றவுனே ஆடுறாரு. ஸோ ஹெட்மயர்கிட்டருந்து மினிமம் 25-30 ப்ளஸ் ரன் எதிர்பார்க்கலாம். பட் அவர்கிட்ட இருக்கிற ஒரே ஒரு மைனஸ் எக்ஸ்ட்ரா அட்வான்டேஜ் அப்படிங்கிறது எதுவுமே கிடையாது. இப்போ லைக் நிக்கோலஸ் பூரன் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா ஒரு 20-25 ப்ளஸ் ரன் ஆடுவார். தென் அதை தாண்டி விக்கெட் கீப்பர் பண்ணுறதுனால கேட்ச் அண்ட் ஸ்டெம்பிட் ரன் அவுட்டில் ஒரு எக்ஸ்ட்ரா பாயிண்ட்ஸ் வரும். ஸோ இது ஒரு எக்ஸ்ட்ரா அட்வான்டேஜ். அந்த மாதிரி எக்ஸ்ட்ரா அட்வான்டேஜ் அப்படிங்கிறது ஹெட்மயருக்கு கிடையாது. இப்போ இதுவே பிரெண்டன் கிங், கேஎல் மேயர்ஸ், இந்த ரெண்டு பேர்த்தில் வந்து பார்த்தீங்கன்னா கேஎல் மேயர்ஸுக்கு ஓவர்ஸ் அவர் கம்பல்சரி போடுவாராங்கிறது தெரியலனாலுமே, ஆனால் அவர் ஓவர் போடுவார் அப்படிங்கிற ஒரு அட்வான்டேஜ் இருக்குது. ஆனால் ஹெட்மயருக்கு அந்த மாதிரி அட்வான்டேஜ் இல்லை. மினிமம் 30 ப்ளஸ் ரன் ஆடினால் மட்டும்தான் அவர் அந்த ஃபேண்டசி டீமுக்குள்ளே வர முடியும். பட் நிக்கோலஸ் பூரானுக்கு சேம் அதே ஆப்ஷன் தான், 20-25 ப்ளஸ் ரன், தென் விக்கெட் கீப்பரில் ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு கேட்ச் அல்லது ஸ்டம்பிட் ரன் அவுட் இப்படி ஏதாவது உள்ள ஒரு 10-15 ப்ளஸ் ஃபேண்டசி பாயிண்ட்ஸ் வந்து அவருக்கு கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகம். ரோவன் பவுல், ரோவன் பவுலை பொறுத்த வரைக்கும் ஒரு 10 மேட்சுக்கு ஒரு மேட்ச் ஒரு பெரிய ஸ்கோராக ஆடிட்டு போயிடுவார். ஸோ அந்த மாதிரி தான் ஒரு மிஸ்டேக் பிளேயர்னே சொல்லலாம். ஸோ அதை எப்படின்னு வச்சுக்கோங்களேன், ஒரு 15 பால் அவர் உள்ளே நின்றுட்டார்னா அதை ஒரு 25-30 ப்ளஸ் ரன்னாக கன்வெர்ட் பண்ணக்கூடிய அளவுக்கு ஒரு ஹார்ட் ஹிட்டர். அதுவே வந்து பார்த்திங்கன்னா ஏர்லியே ஃபஸ்ட் ஆகிறதுக்கும் ஃபஸ்ட்லேயே அவுட் ஆகிறதுக்கும் சான்சஸ் ரொம்ப அதிகம் உள்ள பிளேயர். அதனால தான் அவர் வந்து மிஸ்டேக் பிளேயர்னு சொல்லிட்டு இருக்கோம். ஸோ லைக் ஒரு 10 டீம் போகிறீங்கன்னா ஒரு 7 டீமில் மிஸ் பண்ணிவிட்டு ஒரு 3 டீமில் மட்டும் ட்ரை பண்ணி பாருங்கள் ரோவன் பவுல். சப்போஸ் அந்த 10 மேட்சுக்கு ஒரு மேட்ச் இந்த மேட்சாக இருந்துச்சுன்னா நீங்கள் அவரை போட்டிருக்கிற டீம் கொஞ்சம் நல்லா டாப்பில் வர்றதுக்கு சான்சஸ் இருக்கும். ஜேசன் ஹோல்டரை பொறுத்த வரைக்கும் பேட்டிங்கில் இவருக்கு வாய்ப்பு கிடைக்கிற பட்சத்தில் மினிமம் 10-15 ப்ளஸ் ரன் வரைக்கும் ஆடக்கூடிய எபிலிட்டி இவருக்கு ரொம்பவே அதிகம். அது மட்டும் இல்லாமல் அவரோட பேட்டிங் பொசிஷன் மிடில் ஆர்டர். ஸோ 5th டவுனே அவர் வர்றதுனால கண்டிப்பாக ஒரு பேட்டிங்கான சான்ஸ் கிடைக்கும். அந்த 10-15 ப்ளஸ் ரனுங்கிறது சாலிடாக ஆடிடுவார். இந்த டீமை பொறுத்த வரைக்கும் 6 பவுலர்ஸ் இருக்காங்க. ஸோ ஜேசன் ஹோல்டர், சேஃபர்ட், ஓடியன் ஸ்மித், ஒபேட் மெக்காய், அகில் ஹுசைன், ஹைடன் வால்ஸ் ஜூனியர், இதில் 4 ஓவர் கம்பல்சரி பவுல் பண்ணக்கூடிய ஆப்ஷன்ஸ் பார்த்தீங்கன்னா ஜேசன் ஹோல்டருக்கும் ஒபேட் மெக்காய்,
இவங்க ரெண்டு பேருக்கும் தான் அந்த 4 ஓவரை கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு சான்சஸ் இருக்குது. மீதி இருக்கவங்க எல்லாம் சேஃபோர்டாக இருக்கட்டும், புடின் ஸ்மித், அகில் ஹுசைன், ஹேடன் வாஸ் ஜூனியர், இந்த 4 பேரும் மீதி இருக்க ஓவர்ஸை கொஞ்சம் ஷேர் பண்ணி பவுல் பண்ணுறதுக்கு தான் வாய்ப்புகள் அதிகம். ஸோ அப்படி பார்க்குறப்போ ஜேசன் ஹோல்டர் வந்து பேட்டிங்லேயும் 10-லேருந்து 15 ப்ளஸ்ஸில் 4 ஓவர், இந்த 4 ஓவரை கம்ப்ளீட் பண்ணுறதுனால மினிமம் 1 விக்கெட் வரைக்கும் எடுத்தால் கூட ஸோ அந்த 40-50 ப்ளஸ் ஃபேண்டசி பாயிண்ட்ஸுங்கிறது சாலிடாக வந்துடுவார். ஸோ ஜேசன் ஹோல்டர் ஒரு இம்பார்ட்டன்ட் ரோலாக இருப்பார் வெஸ்ட் இண்டீஸ் டீமுக்கு. இப்போது பவுலிங் ஆப்ஷன்ஸ்க்கு வருவோம். ரொமாரியா சேஃபோர்டும் சேம் ஜேசன் ஹோல்டருக்கு எந்த மாதிரி ஆப்ஷனோ அதே மாதிரி ஆப்ஷன் தான். அந்த 10-லேருந்து ஒரு 15 ப்ளஸ் ரன் வரைக்கும் ஆடக்கூடிய ஒரு ஹார்டு ஹிட்டர். ஸோ அதை ஒரு நோட் பண்ணிக்கோங்க. தென் அது இல்லாமல் 3 ஓவர் பவுல் பண்ணுறாரு. அந்த 3 ஓவரில் கம்பல்சரி 1 or 2 ஓவர்ஸ் வந்து டெத் ஓவர்ஸில் பவுல் பண்ணுறாரு. ஸோ அதுதான் அங்கே ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஒபேட் மெக்காய் கூட, ஸோ ஒபேட் மெக்காய் அண்ட் ரொமாரியா சேஃபோர்டு ரெண்டு பேரும் தான் டெத் ஓவர்ஸில் பவுல் பண்ணுவாங்க. ஜேசன் ஹோல்டர் மோஸ்ட்லி பவர் பிளேஸ், புவனேஸ்வர் குமார் மாதிரி மோஸ்ட்லி பவர் பிளேஸ்லேயே பவுல் பண்ணிடுவார். அதிகபட்சம் ஒரு 14-15 ஓவருக்குள்ளேயே அவரோட 4 ஓவரை வந்து கம்ப்ளீட் பண்ணிவிடுவார். ஆனால் ரொமாரியா சேஃபோர்டும் ஒபேட் மெக்காய் ரெண்டு பேரும் தான் டெத் ஓவர்ஸில் பவுல் பண்ணக்கூடியவங்க. ஸோ அப்படி பார்க்குறப்ப ரொமாரியா சேஃபோர்ட் 10-15 ப்ளஸ் ரன் ஆடுறதுக்கு வாய்ப்புகள் ரொம்ப அதிகம். அதை தாண்டி டெத் ஓவர்ஸில் பவுல் பண்ணுறவங்களுக்கு எப்போவுமே ஒரு எக்ஸ்ட்ரா அட்வான்டேஜ் இருக்குது. ஏன்னா கடைசியில் வந்து கடைசி ஓவர் இப்போ பவுல் பண்ணுறாரு வச்சுக்கோங்களேன், எல்லா பாலுமே அடித்து ஆடணுங்கிற ஒரு சுச்சுவேஷனில் 1 or 2 விக்கெட்ஸ் வரைக்கும் கூட எடுக்கிறதுக்கு சான்சஸ் ரொம்ப அதிகங்கிறதுனால ரொமாரியா சேஃபோர்டும் ஒரு இம்பார்ட்டன்ட் ரோல். இது வந்து இந்தியா ஃபஸ்ட்டு போலிங்காக இருந்துச்சு அப்படின்னா ரொமாரியா சேஃபோர்ட், ஜேசன் ஹோல்டர், தென் நிக்கோலஸ் பூரான், கேஎல் மெய்யர்ஸ் ஆர் ஹெட்மா இருந்த ரெண்டு பேர்லேருந்து எனி ஒன். ஸோ இப்படி நீங்கள் இந்த 4 பிளேயரை வந்து வெஸ்ட் இண்டீஸ் டீம்லேருந்து ஒரு இம்பார்ட்டன்ட் ரோலுக்கு எடுத்துக்கலாம். இந்தியன் டீமோட பவுலிங்கில் வந்து ஹர்ஷல் பட்டேல், புவனேஸ்வர் குமார், ஹர்திக் பாண்டியா, ரவீந்தர் ஜடேஜா. ஸோ இந்த 4 பேர்த்தில் வந்து நீங்கள் பவுலிங் ஆப்ஷன்ஸுக்கு சூஸ் பண்ணிக்கலாம். பேட்டிங் ஆப்ஷன்ஸ்லேருந்து 3 பிளேயர், ஸோ ரோஹித் சர்மா, இஷான் கிஷன் ரெண்டு பேர்த்துலேருந்து எனி ஒன், தீபக் குட்டா, சூரியகுமார் யாதவ். இப்படி 3 பிளேயரை வந்து நீங்கள் பேட்டிங் ஆப்ஷன்ஸில் சூஸ் பண்ணிக்கலாம். இது இந்தியா ஃபஸ்ட்டு போலிங்காக இருந்துச்சு அப்படின்னா, இதுவே இந்தியா ஃபஸ்ட் பேட்டிங்காக இருந்தாங்க அப்படின்னா கண்டிப்பாக ரோஹித் சர்மா, இஷான் கிஷன் ரெண்டு பேர்த்துலேருந்து எனி ஒன் 50-50 ஆப்ஷன்ஸில் எடுத்துக்கோங்க. ரீசன் பார்த்தீங்கன்னா இஷான் கிஷான் வந்து ரீசன்ட் டைமில் நல்ல ஃபார்மில் தான் இருக்கார். ஆனால் இந்த மாதிரி ஸ்லோவான பிச்சில் வந்து பார்த்திங்கன்னா அவருக்கு பெருசாக ஆவரேஜ் இல்லை. ஸோ அது வந்து நம்ம மைண்ட் செட்டில் கொஞ்சம் வச்சுக்கணும். ஸோ ரோஹித் சர்மா பொறுத்த வரைக்கும் ரீசெண்ட் டைமில் நல்ல ஃபார்மில் இருக்கார். ஸோ மினிமம் 25 ப்ளஸ் ரன் குயிக் ஃபயராக ஆடிடுவார். ஸோ அதுதான் அவர் ஒரு ப்ளஸ். இப்போது லைக் ரோஹித் சர்மாவும் 25 ரன், அதே மாதிரி லைக் தீபக் ஹுட்டாவும் 25 ப்ளஸ் ரன் அடிக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், கம்மி பாலில் யார் அந்த 25 ப்ளஸ் ரன் அடிக்கிறாங்களோ அவங்க தான் அந்த ஃபேண்டசி டீமில் இருக்க வாய்ப்பு. ஸோ அந்த மாதிரி குயிக் ஃபயராக ஆடக்கூடியவங்க வந்து ரோஹித் சர்மா வந்து ஆடிடுவார். ஸோ தீபக் ஹுட்டாவை பொறுத்த வரைக்கும் ரீசன்ட் டைமில் செம்ம ஃபார்மில் இருக்கார். ஸோ T20ஸில் மினிமம் அவரோட பேட்டிலிருந்து அந்த 25-30 ப்ளஸ் ரன் சாலிடாக கண்டிப்பாக அவர் கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகம். அது மட்டும் இல்லாமல் லெஃப்ட் ஹேண்டர்ஸ் நிறைய பேர் இருக்காங்க. ஸோ வெஸ்ட் இண்டீஸ் டீமில் சப்போஸ் அஸ்வின் ஓவரில் வந்து பார்த்திங்கன்னா பெருசாக பார்த்து ஆடிடுறாங்க விக்கெட்ஸ் எதுவும் போல், ஒரு 2 லெஃப்ட் ஹேண்டர்ஸ் வந்து கிரீஸ்குள்ளே இருக்காங்க அப்படின்னா 2 எண்டில் இருந்துமே ஆஃப் பிரேக் பவுலர்ஸாக யூஸ் பண்ணுவாங்க. ஸோ அந்த மாதிரி டைமில் வந்து அஸ்வின் அண்ட் தீபக் ஹுட்டா ரெண்டு பேருமே பவுல் பண்ணுறதுக்கு சான்சஸ் ரொம்ப அதிகம். வெறும் லெஃப்ட் ஹேண்டர்ஸ் அதிகமாக இருக்கிறதுனால 2 லெஃப்ட் ஹேண்டர்ஸ் வந்து கிரீஸ்குள்ளே இருந்தாங்க அப்படின்னா ரவீந்திர ஜடேஜாவோட ஓவர்ஸை டோட்டலி கட் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ தீபக் ஹுட்டாவுக்கு ஒரு எக்ஸ்ட்ரா அட்வான்டேஜ் பவுல் பண்ணுறதுக்கு ஒரு வாய்ப்பு வந்து இருக்குது. அதனால் அவரை வந்து ட்ரை பண்ணிக்கலாம். ஸோ ரிஷப், சூரியகுமார் யாதவ், ரிஷப் இந்த ரெண்டு பேர்த்துலேருந்து எனி ஒன். இதை வந்து இந்தியா ஃபஸ்ட் பேட்டிங்காக இருந்தாங்க அப்படின்னா அந்த மாதிரி ஆப்ஷன்ஸில் சூஸ் பண்ணிக்கலாம். ஹர்திக் பாண்டியா மஸ்ட், ஏன்னா ஒரு 20-25 ப்ளஸ் ரன் ஆடிடுவார். தென் பவுலிங் ஆப்ஷன்ஸும் அவருக்கு இருக்கிறதுனால ஸோ அவரை வந்து மஸ்ட்டாக நம்ம ட்ரை பண்ணிக்கலாம். இப்போது இந்தியா ஃபஸ்ட் பேட்டிங்னா வெஸ்ட் இண்டீஸ் டீம்லேருந்து யார் யாரை பிக் பண்ணலாம் அப்படின்னா கண்டிப்பாக ஒபேட் மெக்காய். இந்தியா ஃபஸ்ட் பேட்டிங் அப்படின்னா டெத் ஓவர்ஸில் தான் பவுல் பண்ணுவார். லைக் அந்த 18th ஓவர், 20th ஓவர் மோஸ்ட்லி ஒபேட் மெக்காய் பவுல் பண்ணுறதுக்கு தான் வாய்ப்புகள் ரொம்ப அதிகம். அது இல்லாமல் பேக்அப் த ஹேண்ட்லேருந்து நிறைய பவுல் பண்ணுவார், ஸ்லோவர் வேரியேஷன் நிறைய ட்ரை பண்ணுவார் அந்த ஒபேட் மெக்காய். ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா ஒபேட் மெக்காய்கிட்டருந்து மினிமம் 2 விக்கெட்ஸ் வரைக்கும் கிடைக்கிறதுக்கு சான்சஸ் ரொம்ப அதிகம். ஃபஸ்ட்டு பவுலிங் வெஸ்ட் இண்டீஸாக இருந்தாங்க அப்படின்னா அதே மாதிரி டெத் ஓவர்ஸ் இன்னொரு ஆப்ஷன்ஸ் பார்த்திங்கன்னா ரொமாரியா சேஃபோர்டுக்கும் டெத் ஓவர்ஸில் பவுல் பண்ணுறதுனால ஒரு 2 விக்கெட்ஸ் வரைக்கும் கிடைக்கிறதுக்கு சான்சஸ். சப்போஸ் அப்படி 2 விக்கெட் கிடைக்கல, 1 விக்கெட் தான் கிடைச்சிருக்கு அப்படின்னாலுமே பேட்டிங்கில் வந்து ஒரு 10-15 ப்ளஸ் ரன் ஆடி அது 2 விக்கெட்டுக்கு தகுந்த மாதிரி ஈக்குவல் பண்ணிடுவார். ஸோ ரொமாரியா சேஃபோர்டு வந்து ஒரு இம்பார்ட்டன்ட் ரோல். ஜேசன் ஹோல்டர் அதே மாதிரி பவர் பிளேஸில் 1 விக்கெட் எடுத்தாலுமே
பேட்டிங்கில் வந்து அந்த 10-15 ப்ளஸ் ரன் வரைக்கும் ஆடி அதை ஈக்குவலைஸ் பண்ணிக்குவார். மற்ற ஆப்ஷன்ஸ் பார்த்தீங்கன்னா ஓடேன் ஸ்மித்து, அகில் ஹுசேன், ஹைடன் வாஸ் ஜூனியர், இவங்க எல்லாருக்குமே அந்த ஒரு விக்கெட் கிடைச்சாலுமே இந்த எக்ஸ்ட்ரா அட்வான்டேஜ் அப்படிங்கிறது அவங்களுக்கு இல்லை. அதாவது பேட்டிங்கில் வந்து ஆடுறதுக்கான வாய்ப்பு, அந்த மாதிரி டெத் ஓவர்ஸில் பவுல் பண்ணுறதுக்கான வாய்ப்பு, இந்த மாதிரி எக்ஸ்ட்ரா அட்வான்டேஜ் இல்லாததுனால அவங்களுக்கு வந்து கொஞ்சம் மல்டிபிள் கிராண்ட் லிஸ்ட்டில் ஏதாவது ஒரு டீமில் ட்ரை பண்ணி பாருங்கள். ஜேசன் ஹோல்டர், சேஃபர்ட், ஒபேட் மெக்கா இவங்க மூணு பேரும் ஓரளவு சேஃபான ஹேண்டாக இருப்பாங்க. ஸோ பேட்டிங் ஆப்ஷன்ஸை பொறுத்த வரைக்கும் நிக்கோலஸ் பூரன் ஃபஸ்ட்டு போலிங் அப்படிங்கிறதுனால கேட்ச் அண்ட் ஸ்டம்பிட் ரன் அவுட்லேயே பேட்டிங் வரதுக்கு முன்னாடி ஒரு பர்டிகுலர் பாயிண்ட்ஸ் வந்துடுவார். ஸோ பேட்டிங்கில் வந்து ஒரு 20+ ரன் வரைக்கும் ஆடுறதுனால அவர் ஒரு இம்பார்ட்டன்ட் ரோலாக இருப்பார். தென் ஹெட்மயர் ஆர் பிரண்டன் கிங், கேல் மேஸ், இந்த மூணு பேர்த்துலேருந்து எனி ஒன் பிக் பண்ணி 5 பிளேயர் வெஸ்ட் இண்டீஸ் டீம்லேருந்து நம்ம எடுத்துக்கலாம். இது வெஸ்ட் இண்டீஸ் ஃபஸ்ட்டு போலிங்காக இருந்தாங்க அப்படின்னா, சரி ஓகே, வெஸ்ட் இண்டீஸ் இப்போ ஃபஸ்ட்டு போலிங்காக இருந்தாங்கன்னா இந்தியன் டீமோட பேட்ஸ்மேனை சூஸ் பண்ணிக்கிட்டோம், பவுலிங் ஆப்ஷன்ஸ்லையும் பார்த்துட்டோம், வெஸ்ட் இண்டீஸ் டீம்லையும் பார்த்தாச்சு. இப்போ இந்தியன் டீமில் இருக்கக்கூடிய பவுலர்ஸை யார் யாரை சூஸ் பண்ணலாம்? ஆல்ரெடி 4 பிளேயர் வரைக்கும் இந்தியன் டீமில் சூஸ் பண்ணியாச்சு. ஸோ அதில் ஒரு எக்ஸ்ட்ரா அட்வான்டேஜ் உள்ள ஒரு ஹர்திக் பாண்டியா. ஸோ இன்னும் 2 பவுலர்ஸ் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா டெத் ஓவர்ஸில் பவுல் பண்ணக்கூடிய ஹர்ஷல் பட்டேல், அவர் ஒரு இம்பார்ட்டன்ட் ரோலாக இருப்பார். அஸ்வின் ஆர் புவனேஸ்வர் குமார், இவங்க ரெண்டு பேர்த்துலேருந்து எனி ஒன். ஏன்னா அஸ்வின் வெறும் லெஃப்ட் ஹேண்டர்ஸாக இருக்கிறதுனால அஸ்வின் பவுல் கொடுக்கறதுக்கு 4 ஓவர் கம்ப்ளீட்டாக போடுறதுக்கு வாய்ப்புகள் ரொம்ப அதிகம். ஸோ அதனால் அஸ்வின் ஆர் புவனேஸ்வர் குமார் அந்த ரெண்டு பேர்த்துலேருந்து எனி ஒன்னை பிக் பண்ணிக்கிட்டு, ஸோ இந்தியன் டீம்லேருந்து 6 பிளேயர் அப்படிங்கிற ஆப்ஷன்ஸில் சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இது எல்லாமே ஆப்ஷன்ஸில் இவங்கவுங்களுக்கு இந்த மாதிரி இருக்கும் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன்ஸில் கொண்டு வந்தது. இதுக்கு மேலே நீங்கள் இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா அட்வான்டேஜில் இன்னும் எக்ஸ்ட்ரா நம்ம டீம்ஸை மல்டிபிள் டீம்ஸில் உருவாக்கணும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக ரவீந்திர ஜடேஜாவை வந்து பர்சன்டேஜ் வைஸாக ரொம்ப கம்மியாக இருக்கார். ஸோ அவரை வந்து ஒரு கிராண்ட் லீக்ஸில் அவருக்கு என்னென்ன ஆப்ஷன்ஸ் இருக்குங்கிறத சொல்கிறேன், நோட் பண்ணிக்கோங்க. மினிமம் ஒரு விக்கெட் எடுத்துட்டார்னு வச்சுக்கோமே. ஸோ அது மட்டும் கிடையாது, அவரோட ஃபீல்டிங் பொசிஷன் எல்லாமே லாங்கில் மட்டும்தான் இருக்கும். ஸோ மினிமம் 2 கேச்சஸாவது பிடிக்கிறதுக்கு சான்சஸ் ரொம்ப அதிகம். ஃபஸ்ட்டு போலிங் இந்தியாவாக இருந்தாங்க அப்படின்னா, ஸோ ஒரு கேட்ச் வச்சுட்டா கூட 8 பாயிண்ட்டு, ஒரு விக்கெட்டுக்கு 25+ பாயிண்ட்டு, ஸோ ஸ்டார்டிங் பாயிண்ட் ஒரு 4 பாயிண்ட். சப்போஸ் இந்தியன் டீம் டாப் ஆர்டரில் ஏர்லியாக 2 அல்லது 3 விக்கெட் ஏர்லியாக விழுந்துருது, ஒரு 8 ஓவருக்குள்ளேயே ஒரு 3 விக்கெட் விழுந்துருது அப்படின்னா கண்டிப்பாக ரவீந்திர ஜடேஜாவுக்கு பேட்டிங்கான வாய்ப்பு கிடைக்கும். அந்த மாதிரி டீமில் வந்து 10-லிருந்து ஒரு 15+ வரைக்கும் ஆடிடுவார். ஸோ கிட்டத்தட்ட 50-60+ ஃபேண்டசி பாயிண்ட்ஸுங்கிறது சாலிடாக வர்றதுக்கு சான்சஸ் இருக்கும். எந்த மாதிரி டீம் அப்படின்னா இந்தியா மிடில் ஆர்டர்ஸ் டாப் ஆர்டர்ஸில் கொஞ்சம் கொலாப்ஸ் ஆயிடுவாங்க அப்படிங்கிற மாதிரி டீமாக போட்டிங்கன்னா அதில் ரவீந்திர ஜடேஜா மஸ்ட் பிக். ஸோ லோ பர்சன்டேஜில் நல்ல பிளேயர் அவங்களுக்கான ஆப்ஷன்ஸை சொல்கிறேன். ஸோ அதில் ரவீந்திர ஜடேஜா, அதே மாதிரி ஹர்தீப் சிங். ஹர்தீப் சிங்கும் பார்த்திங்கன்னா பர்சன்டேஜ் வைஸாக ரொம்பவே கம்மியாக இருப்பார். ஸோ மினிமம் 1 விக்கெட் வரைக்கும் எடுக்கிறதுக்கு சான்சஸ், சப்போஸ் அன்எக்ஸ்பெக்டடாக ஒரு 2 விக்கெட் எடுத்துட்டார் அப்படின்னா, ஸோ பர்சன்டேஜ் வைஸாக ரொம்ப கம்மியாக இருக்கிறதுனால நல்ல ரேங்க் வர்றதுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்கும். ஸோ பர்சன்டேஜ் வைஸாக கம்மியாக இருக்கக்கூடியவங்களில் நல்ல பிளேயர் ட்ரை பண்ணி பாருங்கள் அப்படிங்கிறதுல 2வது ஆப்ஷன் வந்து ஹர்தீப் சிங். 3வது ஆப்ஷன் சொல்லி பார்த்தோம் அப்படின்னா அகில் ஹுசேன். இந்த அகில் ஹுசேன் வந்து பார்த்திங்கன்னா சேம் அதே மாதிரி 1 விக்கெட் எடுப்பார். அது மட்டும் இல்லாமல் இப்போ கடைசியாக ஓடிஐயில் கூட இந்தியா கேன்சர் விளையாடுறப்போ மேட்ச்சுக்கு மேட்ச் 15-20+ ரன் வரைக்கும் வர, சம் மேட்சஸ் 30+ ரன் கூட ஆடிருந்தார் அகில் ஹுசேன். பேட்லையும் ஓரளவு கான்ட்ரிபியூட் பண்ணுறாரு. சப்போஸ் அந்த மாதிரி இதில் வெஸ்ட் இண்டீஸ் ஓவராலாக எல்லாமே கொலாப்ஸ் ஆகிடுறாங்க அப்படின்னா கூட அகில் ஹுசேன் பேட்லேருந்து அந்த 10-15+ ரன் அடிச்சிட்டாருனா கூட 1 விக்கெட் எடுத்தாலும் பர்சன்டேஜ் வைஸாக கம்மியாக இருக்கக்கூடிய ஒரு பிளேயர். ஸோ ஒரு 40-50 பாயிண்ட்ஸ் அப்படிங்கிறப்போ அது ஒரு நம்மளுக்கு ஒரு பெரிய இம்பாக்ட் பண்ணுறதுக்கு சான்சஸ் இருக்கும். இவங்க இந்த 3 பேர்த்தையும் வந்து கிராண்ட் லீக்ஸில் அட்லீஸ்ட் 1 டீம்லேயாவது ஒரே டீமில் ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ ஓகே, இப்போது ஒரு 14 பிளேயர் ஃபேண்டசி டீமில் இருக்க வாய்ப்புள்ள ஒரு 14 பிளேயர் பார்த்தோம் அப்படின்னா ரோஹித் சர்மா 1, தீபக் ஹுடா 2, சூரியகுமார் யாதவ் 3, ஹர்திக் பாண்டியா 4, ஹர்ஷல் பட்டேல் 5, புவனேஸ்வர் குமார் 6, ரவிச்சந்திரன் அஸ்வின் 7, தென் கெயில் மேயர்ஸ் 8, சிம்ரன் ஹெட்மயர் 9th ஆப்ஷன், நிக்கோலஸ் பூரான் 10th ஆப்ஷன், ஜேசன் ஹோல்டர் 11th ஆப்ஷன், ரொமாரியஸ் செஃபர்ட் 12th ஆப்ஷன், ஒபிட் மெக்காய் 13th ஆப்ஷன், தென் அகில் ஹுசேன் 14th ஆப்ஷன். இந்த 14 பிளேயர்லேருந்து 8 அல்லது 9 பிளேயர் ஃபேண்டசி டீமில் வந்துட்டால் கூட மோஸ்ட்லி நீங்கள் போட்ட அமௌண்ட்டை லாஸ் பண்ண மாட்டீங்க. இந்த ஆப்ஷன்ஸை பயன்படுத்தி மல்டிபிள் கிராண்ட்லீக்கில் மாற்றி பிளேயர்ஸை சூஸ் பண்ணுங்கள். இப்போது கேப்டன் அண்ட் வைஸ் கேப்டன் ஆப்ஷனுக்கு எலிஜிபிள் பர்சன்ஸ் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா ஹர்திக் பாண்டியா,
இந்தியா ஃபஸ்ட்டு போலிங்காக இருந்துச்சுன்னா ஹர்ஷல் பட்டேல், தென் ரோஹித் சர்மா, ரொமாரியா சேஃபர்ட், ஜேசன் ஹோல்டர், இவங்க எல்லாருமே கேப்டன் அண்ட் வைஸ் கேப்டன் ஆப்ஷனுக்கு எலிஜிபிள் பர்சன்ஸாக இருப்பாங்க. மல்டிபிள் கிராண்ட் லீக்ஸில் மாற்றி பிளேயர்ஸை சூஸ் பண்ணுங்கள். ஓகே, இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் வீடியோ லைக் பண்ணி வீடியோ கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பற்றிய கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் சொல்லிவிடுங்க. தேங்க்யூ.